காணொலி காட்சிகள் உட்காந்துக்கிட்டு வடநாட்டு வாத்தியார் எழுதி யோசிச்சத கொஞ்சம் கூட திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கிடையாது, திமுக கட்சிக்கே கிடையாது. ஒரு காலம் முதலமைச்சராக ஸ்டாலின் வர முடியாது. என்ன உனக்கு மயிர் கொள்கை இருக்கு? என்ன பெரிய நாத்திய மயிர் பேசுறீங்க? திருக்கோள்ல திருட்டு ரயிலே வந்தார் ஐயா. நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க, ஏன் குறிப்பே இல்லாம படிக்கிறாரு? குறிப்பே இல்லாம அவரால் துணிச்சிட்டு இல்லாம ஒரு காலம் படிக்க முடியாது. ஏச்சி பிழைக்கிற கூட்டம் தான் திமுக. என் ஊர்ல வந்துகிட்டு என்னைய பிடிச்சி உள்ள முடியாது. ஏன் முதலமைச்சர் போச்சே, வட போச்சே, வட போச்சே. நீ டெல்லியில ஆள் விட்டு பேசுறதுலாம் தெரியும். நான் உங்களை வயிறு மாதிரி வயிறேன், அப்போ தான் எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடாங்கன்னா சொல்கிறாராம். என் சொத்து, என் பேரலுக்கு சொத்து, என் சொந்த வந்து எனக்கு சொத்தை பூரா கொடுத்துறேன். உன் பேரலுக்கு சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்த மகன் பேர் சொத்து எனக்கு வேண்டாம். உன்னை அடித்து விரட்டி திமுக கட்சியை சுக்கு நூறாக்குறது தான் எங்கள் வேலை. அஞ்சு வருஷம் மந்திரி வந்து நக்கி போட்டு இப்போ எங்களை பூரா சங்கி சொல்லப்படாது. அந்த வீணா போன வீரமணி கொடுத்துருப்பார் ஒரு புத்தகத்தை, அதை யாராவது படித்து போட்டு பேசப்படாது. நல்ல மனசில் நல்லவன் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது. நீ ஓட்டு பொறுக்கி ஓட்டுக்காக வந்து எதையாவது சொல்லப்படாது. ஏங்க யாரோ பத்த பிள்ளைக்கு நான் நான் தகப்ப நான் தகப்புன்னு சொல்லப்படாது, அது அசிங்கம். நீ விவசாயி ஐயா, கரும் தோட்டத்தில் போய் சிமெண்டோட ஓட்டு கடந்து எந்த விஷயம் நடந்திருக்கேன்? என்னையா அது கேவலமாக இருக்குது. நாடே சிரிக்குது. இதில் ஒரு முதலமைச்சர் வரப்போகிறானா? அதான் சொல்லலை, பேசும்போது சொல்லலை. 80,000 லிட்டர், 80,000 கிலோ, 80,000 கிலோ சுவிட்டு கடந்த ஆண்டு 50,000 இலக்கு வச்சு 80,000 விட்டுச்சு. இந்த வருஷம் 100,000 கிலோ இலக்கு வச்சுருக்கோம், 100 டன்னு. இன்றைக்கி 100,000 கிலோ இலக்குன்னா எப்படி 1.5 லட்சம் கிலோ போது நாங்கள் விற்பனையை முடிச்சிடுவோம். சுவிட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவினை பொறுத்த மட்டும் மக்கள் தேடி விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே ஆவி நிறுவனம் போடக்கூடிய இப்போ 5 வகையான சுவிட்டு, ஒரு நெய் முறுக்கு நாங்கள் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் முதலமைச்சர் எடப்பாடியுடைய உத்தரவு கணங்க இந்த தீபாவளிக்கு. இது பூரா பார்த்திங்கன்னா நாங்கள் நேரத்தை சாப்பிட்டு பார்த்தேன், இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, நல்லா சுவிட்டு இருந்துச்சா? அருமையாக இருக்குது, அருமையாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. நீங்கள் சக்கரை நோயாலையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்வீட் குறைஞ்ச ஸ்வீட்டை இங்கே தான் நாங்கள் போட்டுருக்கோம் ஆவினில். ஆவினில் வந்து புது வகையான நவீன யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஹோட்டல்களில் பணியாற்றக்கூடிய சமையல் கலைஞர்களை வைத்து புதிய வகையான இனிப்புகளை தயார் செய்து நாங்கள் இப்போ பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து மிகப்பெரிய வெற்றியின் இலக்கு நோக்கி ஆவி நிறுவனம் சென்றுகிட்டு இருக்கு. யார் இதெல்லாம் சொன்னது? யார் நேற்று விருந்தினரில் நடந்த காணொலி காட்சியில் அவர் வந்து விருந்தினரில் உட்காந்து பேசணும். விருந்தினரில் வந்து அங்கே வந்து தடலில் உட்காந்து ஒரு 100 பேரை வச்சு அது 100 பேரை வந்து கூட்டம் போடலான்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காருல்ல, ஊரடங்கு தளர்வு ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, ஏன் பயப்படுறாரு? காணொலி காட்சிகள் உட்காந்துக்கிட்டு வடநாட்டு வாத்தியார் எழுதி கொடுத்த அந்த இதை இப்போ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, அதை படிக்கிறார் அவர். அவருக்கு என்ன படித்தவனு திரும்ப கேளுங்க, தெரியாது அவருக்கு. நீங்கள் அவர் சொன்னதை திரும்ப கேளுங்க. இப்போ யாரை பற்றி நீ பேசுனியான்னு கேளுங்க. நான் எங்கே கேட்டதை பற்றி பேசுனேன்னு சொல்லுவார். எங்களை பற்றி பேசக்கூடிய, ஊழலை பற்றி பேசக்கூடிய யோக்கியதை கொஞ்சம் கூட திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கிடையாது, திமுக கட்சிக்கே கிடையாது. ஏன்னா 1976 ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக கட்சி. கலைச்சது யார்? காங்கிரஸ் கட்சி. அன்றைய காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா தான் கலைச்சாங்க. இன்றைக்கி அந்த காங்கிரஸ் தான் ஸ்டாலினை முதலமைச்சராக சொல்லியிருக்கு. ஒரு காலம் முதலமைச்சராக ஸ்டாலின் வர முடியாது. அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சி தான் மீண்டும் 2019 வரும். பொய் 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 பேசுறது பூரா பொய், புழுகு, பித்தலாட்டம். இது என்ன பொழப்பு? தேவர் ஜெயந்திக்கு போனால் ஒரு கோயிலுக்கு நாங்கள் போகிற பள்ளிவாசலுக்கு போனோம்னா அங்கே நோம்பு குஞ்சு கொடுத்தா குடிக்கணும். பிடிக்கலையா? நீ நோம்பு குஞ்சு அங்கே பள்ளிவாசலுக்குள்ள போகாத. சர்ச்சுக்கு போகிறோம் போனோம் அங்கே பிரார்த்தனை பண்ணணும் சொன்னால் அங்கே ஒரு ஸ்வீட் கொடுத்தாலும் சாப்பிடணும். பிடிக்கலையா அங்கே நீ போகாத. தேவர் சந்திக்கு போகிறேன்னா அங்கே திருநீர் கொடுக்கறது வழக்கம். தேவர் சந்தி தேவர் ஐயாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சூடம் காட்டி தீபாதாரனை காட்டி அதை திருநீரை கொடுப்பாங்க. புறத்தில் அம்மாவும் போயிருக்காங்க, திருநீரை கொடுத்துருக்காங்க, வாங்கி நெத்தியில் வச்சுருக்காங்க, திரும்ப தட்டில் எடுத்து நல்லா வச்சுருக்காங்க. இவருக்கு திருநீரை கொடுத்தா திருநீரை வந்து பக்கத்தில் உள்ளவங்க கூட கொடுத்துடலாம் கையில், அப்படி கொட்டி விட்டு போயிடலாம் பக்கத்தில் உள்ளவங்க கையில். கீழே ஓட்டுறாரு, தட்டுறாரு, கேட்டால் இதனுடைய கொள்கைங்கிறாரு. இதனுடைய கொள்கை, இதை நான் மாற்ற முடியாது, யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது. இருக்குது, வேடிக்கை இருக்குது. ஆப் வைக்க போகிறாங்க, ஆப் வைக்க போகிறாங்க. தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த ஆணும் பெண்ணையும் பிறந்த குழந்தை வரைக்கும் மாஞ்சோல தோட்ட தொழிலாளர் பிரச்சனைக்கு ஊர்வலமாக வந்தவங்களை தாம்பரவணி ஆற்றுல அமைக்க கொண்ட கட்சி தான் ஆட்சி தான் திமுக ஆட்சி. தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்பாவில் அத்தனை பேர் செத்தாங்க, அதை அவங்க மறக்கலை. தேவர் ஐயாவுடைய குரு பூசைக்கு இவர் திருநீரை தட்டி விட்டதும் இல்லாமல் நான் வந்து ஒரு வழக்கத்தில் நம்ம திருநூறு பூசுறது எனக்கு வழக்கம் கிடையாது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்.
இது கொள்கை சம்பந்தப்பட்டது. என்ன உனக்கு மயிர் கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு ஸ்டாலினுக்கு? உங்களுடைய மனைவி எல்லா கோயிலுக்கு போறாங்க, வீட்டில் நவராத்திரி தொழுது நடத்துறாங்க. என்னது நவராத்திரி கொழு நடத்துறாங்க, உங்க பேர்ல அர்ச்சனை பண்றாங்க. நீ மட்டும் அந்த அட்டால சாயமிட போகாத, திமுக அப்புறம் சாயமிட போகாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத, ராமம் போடாத, திலகம் விடாத, இப்படி கிண்டல் ஏலியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்கள் வீட்டுக்கு வந்து சாய்பாபா யாரு? புட்டபுத்திரி சாய்பாபா வரும்போது உங்கள் அம்மா தயாளம்மா. நான் யாரையும் குறை சொல்ல, தெய்வபக்தி உள்ளவங்க எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய நான். அவங்க வந்து அவர் புட்டபுத்தி சாய்பாபாட்ட வந்து திருநூறு வாங்கிட்டாங்க. மடிப்பிச்ச மாதிரி எழுந்து வாங்கினா கலைஞர் உட்காந்துருக்காரு, இவர் இருந்தார், துறைமுருகன் கூட மோதிரம் கொடுத்தாங்க, துறைமுருகன் அண்ணாச்சி கூட ஒரு மோதிரம் வாங்கிட்டாரு. என்ன பெரிய நாத்திய மயிறு பேசுறீங்க? நாத்திய மயிறு நான் ஒன்றும் நாத்தியனா சாமி கோயிலுக்கே போகாத, நீ எந்த பள்ளிவாசலுக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாத, இந்த கோயிலுக்கு போகாத. எங்கே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்துக்கு அசிங்கப்படுத்துது, ஒருத்தரை கேவலப்படுத்துது. எடப்பாடியார் ஜெயில் சேலம் ஜெயிலுக்கு போயிடுவார், வேலுமணி கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போகிறாரு, கேட்டார் பாலாஜி புலல் எனக்கு மட்டும் டெல்லி மதுரை, எனக்கு மட்டும் மெட்ராஸ் என்ன உன் பக்கத்தில் இருக்கணும்னா என்னவா? ஏ உனக்கு ஏரியா இவ்வளோ சொத்து, திருக்கோளையில் உன் சொத்து என்ன? 70 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோளையில் உங்கள் ப்ராப்பர்ட்டி சொத்து எவ்வளோ சொல்லு. நீ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடு. நீ என்ன சொத்து? திருக்கோளிலிருந்து திருட்டு ரயில் ஏறி வந்தார் ஐயா, அன்னைக்கு டிக்கெட்டு 5 ரூபா, திருவாரூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வர 5 ரூபா, 5 ரூபா இல்லாமல் திருவாரூர் சென்னைக்கு வந்த கலைஞர் குடும்பம் இன்னைக்கு 1,00,000 கோடிக்கு அதிபதி. ஸ்டாலின் வேளாச்சேரியில் கட்டிருக்கிற பங்களா என்ன? நீச்சல் குளத்தோடு இந்த பங்களா ஏது? உங்கள் அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சுப்பேன்? 2 வருஷம் ஆச்சுல. உங்கள் ஐயா என்ன சொன்னார்? உயிர் எழுதினார்ல, எனக்கு பின்னாடி மறைவுக்கு பின்னாடி இந்த இடத்த வீட்டை தரம்னு. அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கியா? கேட்டால் எங்கள் அம்மா இருக்கணும் மாதிரி. நீ யார் போனாலும் கொடுக்க மாட்டீங்க. நீ கொடுக்குற பழக்கமே பரம்பரையும் கிடையாது, பழக்கமும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. கொடுக்குற கட்சி அதிமுக, அதை கெடுக்கிற கட்சி எடுக்கிற கட்சி திமுக. இதான வழக்கம். என்ன சொல்கிறார் இவர்? விருந்தினர் கூடத்தில் சங்கரலிங்க நாடார் விருந்தினரில் தமிழ்நாட்டுக்காக உண்ணாவிரத வந்து உயிர் வந்து சங்கரலிங்க நாடாரை பற்றி பேசுகிற யோக்கியத இவருக்கு என்ன இருக்குது? அந்த சத்தியாகி சங்கரலிங்க நாடாருக்கு என்ன பண்ணார் திமுக ஆட்சியில்? ஒரு மணிமண்டம் கட்ட முடிச்சு கட்டினாங்களா விருந்தினரில்? ஒரு சிலை வச்சாங்களா? புரட்சித்திரை அம்மா அவர்கள், நான் செய்தித்துறை மந்திரியாக இருக்கும்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்துறை மந்திரியாக இருக்கும்போது விருநகரில் சங்கலிங்க நாடார் தியாகி அவர்களுக்கு மணிமண்டபம் கூடிய வெங்கல சிலையை வைத்த தலைவி புரட்சித்திலே அம்மா அவர்கள், அவருடைய தியாகத்தை போற்றிய தலைவி. யாரை பற்றி பேசுறது? பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த புண்ணிய பூமின்னு இவர் சொல்லக்கூடாது, இவர் சொல்லக்கூடாது. கருவாட்டிக்காரி மகள் சொல்லி சட்டசபையில் பேசினவர் தான் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரை. பெருந்தலைவர் காமராஜர் தோக்கடிப்பதற்காக வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணவர் தான் கலைஞர். நாங்கள் அந்த விருந்தினருக்காரங்க மறக்கலை. மானம் உள்ள மண், விருந்தினர் மண், சிவாஜி மண். எங்கள் ஊரில் வந்து பேசுனீங்க, மெட்ராஸில் உட்காந்து வேளாச்சேரியில் கம்ப்யூட்டர் உள்ள உட்காந்துட்டு பேசாத. கம்ப்யூட்டரில் உட்காந்து பேசுனா அப்போ போயிருமா? நீ யோக்கியனா? ஏது உனக்கு துட்டு இவ்வளோ துட்டு? 350 கோடி ரூபாய உன்னை விளம்பரப்படுத்துறதுக்கு நீ பீகார் வாத்தியாத்தி ரூபா கொடுத்துருக்க. உன்னை நல்லவனு சொல்கிறதுக்கு, ஏன் நல்லவனு 4 பேர் ஊருக்காரன் சொல்லணும், உனி நல்லவனா கெட்டவனான்னு சிவாஜிக்காரன் சொல்லணும், விருந்தினருக்காரன் சொல்லணும், சென்னைக்காரன் சொல்லணும். பீகார்காரனை வச்சு 350 கோடி ரூபாயை கொடுத்து என்னையா இது? கட்சி எப்படி கட்சி? திமுக அண்ணா வளர்த்த கட்சி, திமுக தெருவில் நின்று போராடி கட்சி திமுக. இன்னைக்கு கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வச்சுட்டாரு, கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் மட்டும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க, ஏன் குறிப்பே இல்லாமல் படிக்கிறாரு? குறிப்பே இல்லாமல் அவரால் துண்டிச்சிட்டு இல்லாமல் ஒரு காலம் படிக்க முடியாது. ஒன்று ஒன்று ரெண்டு கணக்கு கூட அவர் எழுதி கொடுத்தான்னு சொல்லுவார் ஸ்டாலின். என்ன எல்லாத்தையும் ஜெயிலுக்கு போயிரு? என்ன மிரட்டையா? நீ சர்வாதிகாரியா? சதாம் ஹுசேனா? சதாம் ஹுசேன் என்ன கதையான தெரியுமா உனக்கு? என்ன எங்களை ஜெயிலுக்கு போய் வச்சுக்கோ? நீ ஜெயிலுக்கு போய், நீ முதலமைச்சர் என்னைக்காக? நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? நீ ஏன் சொல்கிறிய கேட்டாத பாலாஜிக்கு ஒரு கேஸுக்கு ஒரு வருஷம் பண்ணாலும் 1,000 நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கணும்னு? நீ செஞ்ச தப்புக்கு 6 தலைமுறை ஜெயிலில் இருக்கணும். உன் தப்புக்கு, நீ செஞ்ச தப்புக்கு 6 தலைமுறை ஜெயிலில் இருக்கணும். ஸ்டாலின் என்ன யோக்கியன்னு சொல்லி பேசுகிறாரு? திமுக ஆட்சியில் அடித்த கொள்ளை எத்தனை? அண்ணா நகராவி செத்த கொலைகேசெல்லாம் இப்போ எடுக்க போகிறோம் நாங்கள். குடும்பத்தோட கொலவணி போட்டு எப்படி செத்தாரு பதில் சொல்லு. எத்தனை பேர் செத்தாங்க? அடுத்து எவனும் படம் எடுக்க, சினிமா தேட்டரில் படம் எடுக்க முடியாது. படம் எடுத்த தேட்டர் கொடுக்க மாட்டாங்க, தேட்டர் கொடுத்தா ஓட விட மாட்டாங்க, கலவு பண்ணுவாங்க. படம் எடுத்தவே படம் 100 கோடிக்கு எடுத்தானா 50 கோடிக்கு 30 கோடிக்கு கேட்ட வேலைக்கு இவங்க கொடுத்துட்டு போயிடணும். இவங்க குடும்பம் மட்டும்தான் படம் எடுக்கணும், வேறு எங்கே யார் மல்டி லெவலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு இது கட்ட முடியாது. பில்டிங் கட்டினாலும் அந்த பில்டிங்கை விலைக்கு வாங்கிடுவாங்க. இல்லை அண்ணன் விருப்பப்படுறாரு கொடுங்கணுமாங்க, வேற அண்ணன் விருப்பப்பட்டாரு கொடுங்க.
எடப்பாடி ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து இருக்கா? அம்மாவோட ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து இருக்கா? எங்கேயாவது நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருக்கா? அடுத்த வருஷத்தை நாங்கள் பிடிங்கிருக்கோமா? உழைக்கிறோம், சாப்பிட்றோம், உழைக்கிறோம், பிழைக்கிறோம், ஏற்றி பிழைக்கிற கூட்டம் தான் திமுக. சட்டமன்ற தேர்தல் என்னன்னு பண்ணிடுவீங்க? திமுக கட்சிக்காரருக்கு நம்பிக்கை இல்லையே ஸ்டாலின் மேல. அவனே பீகார், அவர் யாரு? பிரசாத் கிஷோர். அவர் தான் நம்புறாங்க, இவர் நம்பலையே. வடநாட்டு வாத்தியார் தான் நம்புறாங்க திமுகரன். எப்படியாவது இந்த வட்டம் ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு. நீங்கள் ஆட்சியே பிடிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இழக்க போகிறது உறுதி ஸ்டாலின். வாய்ப்பே கிடையாது. முதல் மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். அடுத்தவனை குற்றம் சொல்லுக்கு முன்னாடி தன்னை திரும்பி பார்க்கணும். இப்படி விரலை காட்டுறதுக்கு முன்னாடி அஞ்சு இருக்கிற விரலை கூட உனையை காட்டுது. நீ யோக்கியனான்னு சொல்லணும். நீ ஸ்பெக்ட்ரம் ஊழல், அலைக்கற்ற ஊழல். அதுலேயே வந்து யாரு ஹாகித் பல்கா, பல்கா பல் பல்வாவா? ஹாகித் பல்வான்னு ஒருத்தர், சாகித் பல்வா, சாகித் அது இல்லை, சாதி பச்சா கிடையாது. அது குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போ விடுதலையாகி மேல்முறையீட்டில் இருக்கிறாங்க. அவர் 7-8 முறை வந்து துணை முதலமைச்சரை வந்து பார்த்துருக்காரு. அப்போ இருந்த துணை முதலமைச்சர் யார்? ஸ்டாலின். ஏன் பார்த்த? தப்பிச்சுக்கிறதுக்கு. இவர் மேலே வந்து அன்னைக்கு என்ன தீ வீக்குங்கிற ஒரு கொச்சியிலிருந்து வெளியேறின ஒரு ஆங்கில நாவலில் ஒரு கட்டுரை எழுதிட்டாங்க. இந்த அலைக்கற்ற ஊழலில் தொடர்புடையவர் முக ஸ்டாலின். விசாரிக்கணும் சிபிஐன்னு சொல்லி சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சுது. மன்னா போன மன்மோகன் சிங்கு காப்பாற்றி விட்டார். உண்டா இல்லையா? தன்னுடைய தங்கச்சியை மாட்டி விட்டு இவர் நல்ல சந்தோஷமாக இருக்கார். அலைக்கற்ற ஊழல முழு முழு காரணம் யாரு? லட்ச கோடி கொள்ளைக்கு காரணம் யாரு? ஸ்டாலின். இவர் எல்லாத்தையும் மாட்டி விட்டு போட்டு இவர் தப்பிச்சுக்கிட்டு யோக்கிய வேஷம் போடக்கூடாது. யோக்கிய வார செம்பூதி வைக்கின்னு சொல்லப்படாது. கிராமத்தில் சொல்லுவாங்க, எப்பா யோக்கிய வார செம்பத்துக்குள்ளே வைப்பான்னு. யோக்கிய வந்து செம்ப வெளியிக்கலாம்ல, அப்படிப்பட்ட யோக்கிய. எல்லாரும் ஏமாத்துறது, மிரட்டுறது, அண்ணா மந்திரி இப்போ செயலில் அடைப்படுங்கிறது. நீ என்ன டிஜிபியா? நீ சிட்டி கமிஷனரா? இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இல்லை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா? நீயே தீர்ப்பு சொல்ற. நாங்களாம் பயந்துருமா? தென்னாட்டு மக்கள் வீர மிகுந்த மக்கள் அந்த பகுதியை சேர்ந்தவன் நான். உன்னுடைய சலசலப்புகளை அஞ்ச மாட்டேன். பணங்காட்டு நரி என்ன மிரட்டி பார்க்குற? என் ஊரில் வந்துக்கிட்டு என்னைய பிடிச்சி உள்ளோடியாங்க. நீயே நீ ஊருக்கு வா, நீ நல்ல ஆம்பளை ஊருக்கு வா, நான் வாரேன். இல்லை நீ சொல்லு இடத்துக்கு நான் வாரேன். வேளாச்சேரிக்கு என்ன மிரட்ட மிரட்டி பார்க்க? எழுதி கொடுத்து போகிற, படிக்காத சிக்கலை மடிக்கிற போகிற. நீயா படி சுயமா? என்கிட்ட என்ன பேப்பர் இருக்காயா? பேப்பர் இருக்கா தலைவர்? நானாக பேசுகிறேன். எழுதி கொடுக்குற பேப்பரை வச்சுக்கிட்டு படித்து போட்டு மாட்டிக்கிறாத. எங்களுக்கு என்ன செய்யுது? புழல் செயல்னா உனக்கு திகார் செயல். என்னது நாங்கள் எதுக்கு புழல் செயலுக்கு போகிறோம்? என்னது பண்ணிட்டோம்? உழைக்கிறேன் பிழைக்கிறோம். உன்ன மாதிரி ஊர் சுற்று அடிக்கலையே. குடும்பம் கூட 100,000 கோடி அடிச்சு வச்சுரு. யார் என் திமுகவில் உழைச்ச எத்தனை பேருக்கு இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர் அண்ணாவுடைய பிள்ளை வள பிள்ளை போகிற தெருவில் தெரியுது. பெருந்தலைவர் காமராஜருடைய தங்கை மகள் பூரா இன்றைக்கி வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க. பக்தர்ஜன பிள்ளைகள்லாம் வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க. ஆனால் கலைஞருடைய குடும்பத்தை பாருங்கள். இன்றைக்கி ஸ்டாலின் எப்படி இருக்காரு? அவருடைய மகன் உதயநிதி போன வருஷம் யாருன்னு தெரியாது, இந்த வருஷம் அவர் தான் கட்சிக்கு தளபதி. என்னங்க அது அர்த்தம்? வழி வழி கொடியா இவங்க என்ன வீரபாண்டிய கட்டம வரலாறை பற்றி பேசுகிறாரு, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிறாரு, சங்கலிங்க நாடரை பற்றி பேசுகிறாரு, தியாகிகளை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கலாம் உங்கள் குடும்பம். புறத்தில் எம்ஜிஆராலையும் புறத்தில் அம்மாவாலையும் முதலமைச்சர் ஆனவர் கலைஞர் தலைவர் எம்ஜிஆருடைய உழைப்பில் அவருடைய ரத்தத்தை சிந்தி ஆயிரம் பால்ஸ் பல்புக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தை பார்த்து மக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் அண்ணா திமுக ஓட்டு போட்டாங்க. அண்ணா முதலமைச்சர் ஆக்குறாங்க. அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னாடி முதலமைச்சர் பதவி எம்ஜிஆருடைய காலை பிடித்து கைப்பற்றியவர் கலைஞர். அதை பிடிச்சி அதிலிருந்து கட்சியை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றி 5 முறை முதலமைச்சர் வந்திருக்கீங்கள திமுக ஆட்சியில். என்ன பண்ணியிருக்கீங்க? விருந்தையரை பற்றி பேசுகிறீங்கன்னா விருந்தையருடைய அந்த வியாபாரியுடைய பிரச்சனையை பற்றி பேசுங்க, பட்டாசு தொழிலாளருடைய பிரச்சனையை பற்றி பேசுங்க. ராஜஸ்தான் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இன்றைக்கி ஸ்டே கொடுத்துருக்கானே பட்டாசு விற்கப்படானு ஒரு பேப்பன் ஒரு முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் அதை பற்றி கேளியா? உன் கூட்டணி தானே ராகுல் காந்திக்கு ஃபோன் போட்டு சொல்லு அந்த இத்தாலிக்காரி மகன் வாங்கிக்கிட்டேன் சொல்லு. ஒரு 10 லட்சம் பேர் பிழைக்கிறது ஏன் கெடுக்கிற? எதுக்கு ஒரு நாள் பட்டாசு வெடிக்க போகிறான்? ஒரு நாள் பட்டாசு வெடிக்க போகிறான் இல்லை மறுநாள் வெடிக்க போகிறான்? 2 நாள் பட்டாசு வெடிக்கிறதுக்காக நீ ஏன் ஸ்டே கொடுக்குற அப்படின்னு முதலமைச்சர் வந்திருக்கிறான். காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்ல சொல்லு. இந்த பட்டாசு தொழிலை பாதுகாத்தது யார்? முதலமைச்சர் எடப்பாடி. யார் இந்திய அளவில் பாதுகாத்தது? யார்? நரேந்திர மோடி பிரதமர். உண்டா இல்லையா? பாதுகாப்பது நாங்கள், தொழிலுக்கு பாதுகாப்பாக இருப்பது நாங்கள், தொழிலாளர்களை பாதுகாப்பது நாங்கள், நெசவாளர்களை பாதுகாப்பது நாங்கள்,
நெசவாளர்களுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்த எல்லோருக்கும் 100 யூனிட் மின்சாரம். நெசவாளர்களுக்கு தனித்து 250 ரெண்டு பிரிவா. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், எல்லார் வீட்டு கரண்டுக்கு கருணாநிதி கலைஞர் வீடு, ஸ்டாலின் வீடு எல்லோருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தது யாரு? அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, அம்மா ஆட்சி. என்ன பண்ணிருச்சு திமுக ஆட்சியில்? என்ன பண்ணிட்டாங்க? 10 வருஷம் ஆச்சு. இப்போ பிறந்து ஓட்டு போட வந்துருக்கேன் தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் யூடியூப்பை பார்க்குறான், எல்லாரும் வரலாறு பார்க்குறான். 12 வயசு நிரம்பிய புது ஓட்டு, 1வது ஓட்டு, மொதல் ஓட்டு போட வரானே, ஒரு வயலு திமுக போட மாட்டான், ஒரு இளைஞரும் போட மாட்டான். எல்லா இளைஞரும் நீங்கள் அண்ணா திமுக நோக்கி தான் வரான். காரணம்னா அது ஒரு குடும்ப கட்சி. வழி வழியாக வழி வழியாக கொடி கொடியாக இவங்களுக்கு வேறு ஆளே கிடையாதா? இவங்க குடும்பத்தை விட்டு ஆளே இல்லையா? இன்றைக்கி அம்மா மறைவுக்கு பின்னாடி அண்ணன் ஓபிஸ் வந்தார், இன்றைக்கி எடப்பாடி வந்திருக்காரு, நீங்கள் நல்லாச்சு கொடுத்துட்ருக்காரு, 7.5% இட ஒதுக்கீடு. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவக்குழுவில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த தலைவன் எடப்பாடி. அண்ணாதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, நாடே போட்டுகிறது. இளைஞர்கள் போட்டுகிறார்கள், விவசாயிகள் போட்டுகிறார்கள், அரசு பள்ளி மாணவர்கள் போட்டுகிறார்கள். உடனே இவர் அதில் ஒரு போராட்டம், கவர்னர் மாளிகை நோக்கி போய் ஊர்வலம் போகிறது, ஒரு மனுவை கொடுக்குறது, வெளியே ஒரு பேட்டியை கொடுக்குறது, பழம் கணிஞ்சு விழப்போம் தெரிஞ்சவனையும் காக்கா உட்காந்துருமா. உடனே காக்கா நினைக்குமா, நான் உட்காந்தனால தான் பாடம் தாங்காம இந்த பழம் விழுந்துச்சின்னு. அது விழப்போகிற பழத்தில் உட்காந்துக்கிட்டு காக்கா உட்கார பணம் மலை விழுந்து கதைன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு கதை, அந்த கதையை அப்படி இப்போ எங்களுக்கு சொல்ல வேண்டாம். பூரா நாடகம் நடிப்பு. ஸ்டாலின் இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ரூமுக்குள்ள. அந்த ரூம் அரை உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆள் விட்டு பார்த்தாச்சு. அந்த அரை முழுக்க கம்ப்யூட்டர் தானா, ஒரு 25 மைக்கான், மேக்கப் போடுறதுக்கு 4 லேடிஸு மேக்கப் போடுறாங்க. மேக்கப்பை கலைச்சிட்டு என்னை மாதிரி வேர்க்க வேர்க்க ரோட்டில் நின்று பேச சொல்லு. இல்லை இன்றைக்கி எங்கள் 11ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடியார் அங்கே தூத்துக்குடி வராரு, அடுத்து கன்னியாகுமரி போகிறாரு, கன்னியாகுமரி வராரு, தூத்துக்குடி போகிறாரு, எங்கள் விருந்தர் வராரு, அந்த மாதிரி சுற்றி வர வேண்டியதானே? ஏன் வீட்டை விட்டு வர மாட்டேங்கிற? எனக்கு பயமாக இருக்கும்னு நினச்சா. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதானே? இவர் உன் வீட்டுக்குள்ளிருந்துக்கிட்டே எல்லாரையும் வைக்கிறது, கோபம் மனசுக்குள்ளே இருக்குது. அவ்வளவு வக்கரம். முதலமைச்சர் போச்சே, வட போச்சே, வட போச்சே, என்ன பண்ணுறது? நாங்கள் நாட்டு மக்கள் உனக்கு ஓட்டு போடல, பார்லிமெண்ட்டில் ஓட்டு போடுறேன், அந்த கதை வேறு அப்பனே. அது இங்கே எங்களுக்கு சொல்ல வேண்டாம், அது நடக்காது. அதனால் வந்து அண்ணாவின் மந்திரிகள்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க, ஆயுள் நாள் முழுக்க ஜெயிலில் இருப்பாங்க, 234 தூரம் நாங்கள் தான் ஜெயிப்போம். இந்த கதையெல்லாம் எழுதி வச்சு கொடுப்பாரு பீகார் வாத்தியார், அதை எழுதி வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். மொழிய கதைக்கே ஆகாது. களத்தில் அண்ணாவிமுக தொண்டை தான் இருக்கேன், மக்கள் ஊர் அண்ணாதிமுகக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ சாலைகள், எவ்வளோ சாலைகள், 2 வழி சாலை, 4 வழி சாலை, எத்தனை சாலைகள், எங்கே பார்த்தாலும் அருமையான சாலைகள். விவசாயிகளுக்காக இன்றைக்கி வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் டெல்டா மாவட்டத்துக்கு நல்ல சுகாதாரமான தண்ணி கூட்டு கூட்டி திட்டம், கரண்ட் தட்டுப்பாடே இல்லை. திமுக ஆட்சினாலே தெரியுமே, ஓட்டு போட வந்திருக்கு 19 வயசுக்காரனுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாதா? 10 வயசாக இருக்கும்போது நம்ம அம்மா பிள்ளை தூக்கிட்டு நம்மளை தூக்கிட்டு காற்றுக்காக வேப்பரத்தில் உட்காந்து தெரியாதா? கரண்ட் இல்லையே உங்கள் ஆட்சியில், 2006லேருந்து 2010 வரை கரண்ட் இருந்துச்சா? 18 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. இன்றைக்கி மின்வெட்டு இருக்கா? மின்வெட்டு இருக்காங்க. மேட்டூர் வேணால் 10 அடி நிரம்பிடுச்சு, 100 அடி கொள்ளளவை. நல்ல வேண்டாம் நல்லது நடக்கணுமாங்க. இன்றைக்கி எடப்பாடி ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில் நல்ல மனுஷங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள கட்சி ஆட்சி, அண்ணாதிமுக ஆட்சி. அதனால் மலை கொட்டோ ஓட்டுன்னு கூட்டுது. நீ முஸ்லீம் இஸ்லாமியரை தூண்டி விடுற, கிறிஸ்துவரை தூண்டி விடுற, இந்துக்களுக்கு எதிர்ப்பான வேலை பார்க்குற, இப்படிலாம் சொன்னால் தான் கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறேன். உனக்கு அவங்களும் போட மாட்டாங்க, உன்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியாவது ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சு வந்துடுறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நீ டெல்லியில் பேசுகிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீ டெல்லியில் ஆள் விட்டு பேசுகிறதுலாம் தெரியும், நான் உங்களை வயிறு மாதிரி வைக்கிறேன், அப்போ தான் எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கலாம் சொல்கிறாராம். எதுக்கு இந்த வேஷம்? நல்லவனை நல்லவனு சொல், கெட்டவனை கெட்டவனு சொல், உழைப்பவனை உழைக்கிறான்னு சொல், ஏச்சு பிழைக்கிறானு ஏச்சு பிழைக்கிறான்னு சொல். எங்களை போய் சொல்கிறாரு எங்கள் மேலே வழக்கு இருக்குன்னு? வழக்கு நீ தானே போட்டு ஆள் வச்சு போட விட்ட. உன் கூட இருக்க 22 முன்னாள் அமைச்சர் மேலேயும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கீங்க, பேர சொல்லுவேன் நான், பேர சொல்லவா? உன் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் 22 பேர் மேலே கோர்ட்டில் வழக்கு நடக்குது, எஃப்ஐஆர் போட்டு சார்ஜர் போட்டு வழக்கு நடக்குது. எங்கள் மேலே என்ன ஒரு முன் விசாரணை நடந்துகிட்ருக்கு, உடனே கேஸ் நடக்குது, சொத்து குவிப்பு வழக்கு நடக்குது. என் சொத்தை பூரா நீ எடுத்துக்கோ, உன் சொத்தை நான் கொடு போகலையே, என் சொத்து, என் பேருக்கு சொத்து, என் சொந்த வந்தருக்கு சொத்தை பூரா கொடுத்துறேன். உன் பேரில் இருக்க சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்த போதும், மகன் பேர் சொத்து எனக்கு வேண்டாம். உன் பேரில் இருக்க வேளாத்தூர் சொத்து கிடைச்சாலும் போதும், எனக்கு காலம் பூரா கை குடிச்சிக்கிறேன். நீச்சல் குளம் நான் எங்கே நீச்சல் குளத்தில் எங்கே பார்க்க, பெல் ஹோட்டலில் போய் தான் பார்த்து குளிப்பேன். சிவாஜியில் நீச்சல் குளத்தோட பங்களா,
மேல மாடியில் நீச்சல் குளமா? யார் முத்துவேலர் கலைஞருடைய அப்பா சம்பாதித்து சொத்தா? பூரா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். ஏமாத்தாத நீ, நடிக்காத நீ, நடிச்சு எங்களை பொழைக்க நினைக்காத, உன்னை விடவே மாட்டோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுல உன்னை அடிச்சு விரட்டி திமுக கட்சியை சுக்கு நூறாக்குறத எங்க வேலை. அண்ணாதிமுக ஆட்சி வரும், எடப்பாடி 2023 முதலமைச்சராக வருவாரு, அம்மா தான், அம்மாவுடைய ஆட்சி தான் மீண்டும் மலரும். வேற என்ன கேட்க போறீங்க? ஆ சங்கியா? நான் சங்கி தானது ஏங்க? சங்கினா பிஜேபி சொல்றீங்களா? பிஜேபி ஆட்சியில் 5 வருஷம் மந்திரியாக இருந்து நக்குனவங்க அவங்க தான், நான் கிடையாது. 5 வருஷம் மந்திரியாக இருந்தவங்க யார்? 10 மந்திரி வாங்கிட்டு திமுக தான். 5 வருஷம் மந்திரியாக இருந்து நக்கி போட்டு இப்போ எங்களை பூரா சங்கின்னு சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளதில் நாங்களும் பிஜேபி ஒன்று தான். பிஜேபி நரேந்திர மோடியை பார்த்தாருன்னு கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஓட்டுக்காக பேசுகிற மையா, எங்களை ஒன்று செஞ்சுறாங்க ஐயா அப்படின்னு நாங்கள் கெஞ்சிருது. இங்கே வந்து சங்கினுங்கிறது, நீ சங்கியா? திகாரிச்சல் ரெடியாக இருக்குது சங்கிக்கு, சங்கின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. சும்மா நடிக்கப்படாது, சும்மா மிரட்டப்படாது, கைதட்டு வாங்குறதுக்காக வந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசுகிறதா? ஏன் ஊரில் பேசியிருக்கியா? உனக்கு நான் பயந்துட நினச்சியா? என்ன பண்ணிடுவீங்க? நீ ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது, அதனால் அதை பற்றி பேச வேண்டான்னு இருக்கேன். இல்லைன்னா ரொம்ப பேசிடுவேன். எனக்கு எங்களால் மிரட்டலாம் முடியாது, நாங்களாம் மிரட்டல உருட்டுற, நாங்களும் எம்ஜிஆருடைய தொண்டர்கள். சும்மா கல் எடுத்த முடிஞ்சோம்னா நாங்கள் கவுன் மாதிரி அடிப்போம். அப்படி ஆளுங்க நாங்கள், தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்து கம் சுத்தின ஆளுங்க நாங்கள். உனக்கு பயந்துட்டு போயிருப்போம் மக்கம். நீ அறையை விட்டு முதல் வெளியே வா, என்னை மாதிரி ரோட்டில் வந்து உட்காரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். என்னை வந்து எடப்பாடியார் வந்து தட்டி கொடுப்பாருங்க. வேகமாக பேசுகிற தம்பி கொஞ்சம் குறைச்சிக்குங்க, நீ பேச கொஞ்சம் குறையாக பேசுங்க, யாரையும் கடுமையாக பேசாதுன்னு சொல்லுவார், அவ்வளோதான். அதுக்காக என்னை வந்து என்ன அடக்க முடியா? அண்ணன் தம்பிக்கு அண்ணனுடைய அன்புக்கு தம்பி கட்டுப்படுவான், அதெல்லாம் கிடையாது. அதில் சும்மா சிண்டு முடிகிற வேலை. என்னது மனுநூல் சர்ச்சையா? மனு தர்மமா நூலா? ஏங்க அதுலாம் நல்ல 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 நூல்கள்லாம் இருக்குது. எவனோ ஒரு இங்கிலீஷ்கார மொழி வச்சு வச்சுக்கிட்டு அதில் தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. தர்மத்துக்கு ஒப்பான நூல் தான் மனு தர்ம நூல். என்ன, பெண்களை உயர்வாக மதித்து எழுதிய நூல் மனு தர்ம நூல். பெண்களை இதிகாசங்களில், பண்டைய இதிகாசங்களிலே பெண்களை உயர்வாக எழுதிய சித்தர்கள் தான் வாழ்ந்த மண் தான் தமிழக மண். ஆகவே அந்த மனு தர்ம நூலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் லட்சம் இருக்கிறது. எவனோ மொழிபெயர்த்து இப்போ நான் ஒன்று எழுதிட்டு போயிட்டா அது இப்போ வரலாறாயிருமா? அந்த வீணா போன வீரமணி கொடுத்துருப்பார் ஒரு புத்தகத்தை, அதை யாராவது படித்து போட்டு பேசக்கூடாது, அது தப்பு. எழுது எப்படி இருக்குது வெப்சைட்டில் யார் நம்ம சேர்த்த தானே இருக்கோம், அதான் முளைச்சா வந்துச்சு. எல்லா தலைவரை இருங்க, தலைவரே, எல்லா கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில சில சிற்பங்களை பார்த்தீங்கன்னா சில ஆபாசத்தோடு இருக்கும். அதில் எது தெரியுமா? பெண்களும் ஆண்களும் கோயிலுக்கு போயும்போது சுற்றி பார்க்கும்போது அன்றைக்கெல்லாம் வந்து விஷயம் சொல்கிறதுக்கு புஸ்தகம் இல்லை, சினிமா இல்லை, என்னடா இப்படி அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த சிற்பங்களை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் சிற்பங்களை வடித்தான். அது மாதிரி ஏதாவது சில சங்கதிகள் இருக்குமோ இல்லையே? பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறோம்னா, நீ பெண்களை இழிவுபடுத்தி நான் பேசுகிறேன்னா என் தாயும் பெண்ணு தானே, என் தங்கையும் அக்காவும் பெண்ணு தானே, சகோதரிகளும், அப்போ உன் குடும்பத்தை இழிவுபடுத்துறீங்களா அர்த்தமா? அப்படிலாம் பேசக்கூடாது, அது தவறு. வேற ஒன்றும் இல்லை. ஆ ஏங்க பாஜக, பாஜக என்ன திருடுதாக கட்சியா? அண்ணாதிமுக கூட்டணி கட்சிங்க பாஜக. நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமருங்க, வலுவான பிரதமருங்க, திறமையான பிரதமருங்க, தில்லான பிரதமருங்க. சைனாக்காரிலேருந்து இருக்கிற அத்தனை பேரும் அடிமணின்னு சொன்னால் இந்த பிரதமராக மோடி இருக்கிறதுனால தான். மன்மோகன் சிங் மன்னா போன மன்மோகன் சிங் 10 வருஷம் ஆட்சியில் சோனியா காந்தி சொல்கிற பேச்சை கேட்டு ஏதாவது எவனா பயந்தானா? பூரா பேர் இங்கே வந்துடுவான். இப்போ சைனா பட்டாசு கூட உள்ளே வர முடியல, பூரா அவன் பிரதமருக்கு பயந்து கிடக்கு. அதனால் தெளிவான தெம்பான ஆட்சியை கொடுக்கக்கூடிய இன்றைக்கி நார் தங்க நாற்சாலை ஆரம்பிச்சது பிஜேபி ஆட்சி தாங்க, வாஜ்பாய் கொண்டு திட்டங்க. இன்றைக்கி அழகாக ரோட்டில் போகிறேன், சிவாஜி போகிறதுக்கு 6 மணி நேரம் தான், முன்னாடி 12 மணி நேரம் வரணும், டொக்குட்டி 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 டொக்குட்டு 7 இடத்துல வண்டியை போட்டு ரோட்டடி ஓரத்தில் இட்லி வாங்கி சாப்பிட்டு ஓரமாக படத்துக்கு எடுத்து 2 நாள் வரணும், டொக்குடி டொக்குடி டொக்குட்டு. ஒரு வழி பாதை தான், சில இடத்துல இருவழி பாதை இருக்கும், அதில் இறங்கணும்னா மண்ணுக்குள்ளே ஒரு ரோடு கார் மண்ணுக்குள்ளே ரோடுக்கு பள்ளத்துக்குள்ளே போயிடும். இன்றைக்கி அப்படி கிடையாது, அழகாக இருவழிச்ச 4 வழிச்சாலை கிரு கிரு கிருன்னு வண்டி ஏறினா ஊரே தெரில, எந்த ஊர் தாண்டி திருச்சி தாண்டி நம்ம மதுரை நெருக்கிட்டுங்கிறான் டிரைவர். படுத்து ஒரு டீ சாப்பிட்டு படுத்தா போதும், இங்கேருந்து வண்டி ஏறினா திருச்சியில் ஒரு டீ, அடுத்து செவ்வாய்ச்சி தான் முடிஞ்சு வச்சு 6 மணி நேரத்தில் போயிடுறோம். அதை கொண்டு வந்து யார் தங்க நார்ச்சாலையே? யார்
எங்கே செவனில் தங்க நாற்சாலையாக ஒரு இடவை போட்டார், எத்தனை சாலையை போட்டார் வாஜ்பாய், பிஜேபி ஆட்சி கொண்டு வச்சு, என்ன காங்கிரஸ் கட்சி கொண்டு வச்சு, நாங்கள் மோடி ஆதரிக்கிறதுக்கெல்லாம் வலுவான காரணம் இருக்குங்க. நல்ல மனசில் நல்லவன் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது. நீ ஓட்டு பொறுக்கி ஓட்டுக்காக வந்து எதையாவது சொல்லக்கூடாது. சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மக்களோ கிறிஸ்டின் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவர் ஏமாற்றி ஓட்டு வாங்குறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் கலவரத்தில் முஸ்லீம் பெண்களை பூரா இவங்க திமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ அடித்து துன்புறுத்துனாங்க, பருதாவை கிழித்து எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கலாம் முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஆழமாக இருக்குது. அதனால் அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்டியனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுகவால். சும்மா இன்றைக்கி இவர் நடித்து பார்க்குறாரு, அந்த கதையெல்லாம் இங்கே வேகாது. அதனால் அதிமுகவுக்கு தான் எல்லா மதமும் எல்லா இனமும் ஓட்டு போட போகுது. நீங்கள் தேவேந்திர உலகம் மறக்கல, தாமரவணி ஆற்றுல அமைக்கொண்டதை இப்போ பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தில் ஏற்கனவே பிரச்சனை திமுக மேலே இருந்துச்சு. இப்போ தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு துணுரை கொடுத்தா துணுரை பூச வேண்டியதானே, இல்லைனா கையில் வச்சுக்கிட்டே இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கூட வேறு யாருக்காக கொடுத்துட்டு போயிடலாம். அங்கனையே தட்டி விட்டு உதறாரு. கேட்டால் இதனுடைய கொள்கை முடிவுங்கிறாரு. இது கொள்கை முடிவுன்னு எதுக்கு அங்கே போகிற மதுரையில் தேவர் சிலைக்கு மாலையை போட்டு வீட்டுக்கு வந்துடுதானே, இல்லை மெட்ராஸில் போய் நந்தவனத்தில் சிலைக்கு மாலையை போட்டு வீட்டுக்கு வந்துடுதானே, அங்கே எதுக்கு தேவருடைய நினைவகத்துக்கு போகிற, பசுமனுக்கு எதுக்கு போகிற, போகிறேன்னா அது ஒரு ஆலயம், அவர் ஒரு துறவி. பசுமன் தேவரையா வந்து ஒரு துறவி மாதிரி, ஒரு சாதுக்கள் மாதிரி தெய்வமாக வாழ்ந்தவர், பிறந்தது பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் அமைஞ்ச, ஒரே நாளில் அமைஞ்ச ஒரு தலைவர்னு சொன்னால் அது தேவர் தான். அங்கே வச்சுக்கிட்டு அப்படி செஞ்சு போட்டு அதை சப்பக்கடு கட்டி பேசுகிற பார்த்தியா, நீ தென் மாவட்டத்துக்குள்ள ஓட்டு கட்டில் விடவே மாட்டாங்க, நடக்கவே நடக்காது. அதனால் ஸ்டாலின் போடுற கனவு பகல் கனவு, அவருடைய கனவெல்லாம் தவிடுபடியாக்கி முதலமைச்சராக இருந்து அவர் நடிக்கலாம் ஒழிய கோட்டையில் போய் பதவி வைக்க முடியாது, நாங்கள் விடவே மாட்டோம். நன்றி சார். அது உள்கட்சி பிரச்சனை கேளுங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டில் வரவே இல்லை, நீங்கள் தான் இப்போ சொல்லுங்க பூசா, இது வரைக்கும் வரவே இல்லை, இந்த குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அங்கே போகிறவங்க எல்லோரும் கும்பிட்டு தான் இருப்பாங்க, நீ கும்பிடும் போது பொண்ணாட கும்பிட்டுருப்பீங்க. இதுதான் அவர் உதறத டிவியில் நல்லா காட்டுறானே, இவர் துணுரை வாங்கி கொடுக்குறத துணுரை கீழே உதறி வரதை காட்டுறாங்களே, அப்படி தான் வந்திருக்கா. அதெல்லாம் கிடையாது, யாருமே அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. இவர் ஒரு ஆளை தவிர இவர் ஒரு ஆள் தாங்க எல்லாரையும் மதிக்கவே தெரியாதவருங்க. பெரிய தலைவர்களை பெருந்தலைவர் காமராஜரை எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க தெரியுமா. நாகரூரில் போய் பெருந்தலைவர் காமராஜர் அங்கே தேர்தல் நிற்கிறார் எம்பிக்கு, கலைஞர் வண்டி அடித்து உடச்சிருக்காங்க ஓடி வந்துட்டார் திருநெல்வேலிக்கு. அப்போ என்ன சொல்ற நிருபர்கள் கூட அவங்கள மாதிரி கேட்குறாங்க, நாகரூரில் பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்குது, நாகரூரில் நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, அது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சமுதாயத்தை நாடக சமுதாயத்தையே கொச்சைப்படுத்தினவர் கலைஞர். சும்மா இன்னைக்கு வந்து இவரமாக வந்து பெரிய எங்கள் தகப்ப நம்ம பிள்ளை மாதிரி இருந்து பெருந்தலைவர் காமராஜருடைய இறுதிச் சடங்கை எங்கள் அப்பா செஞ்சாருன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அண்ணாவுக்கு பக்கத்தில் இடம் கேட்டாங்கள, திண்டிவன யார், திண்டிவன ராமமூர்த்தியா காங்கிரஸ்காரு, அவர் தான், அவரும் குமரி ஆனந்த் ரெண்டு பேரும் தான் மனு கொடுத்துருக்காங்க, பாயாண்டான் அது முதலமைச்சர் சத்தத்தை உண்டுன்ட்டாரான். இப்போ இவருக்கு மட்டும் எப்படி கேட்டு வாங்க, உங்கள் ஐயா முதல் சொல்லாட்டாக மட்டுக்கும் ஆனால் அந்த பிபிச் ரோட்டில் அடக்க பண்ணணும். பெருந்தலைவர் காமராஜர் 9 வருஷம் நாட்டை பொற்காலமாக நாட்டை ஆண்ட பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு போய் அந்த ராஜாஜி காலில் இருக்கிற வரிசையில் கொண்டு தான் அடக்க பண்ணார். என்னமோ இவர் கொண்டு போய் அந்த இடத்துல நடக்க பண்ண மாதிரி கேட்கலன்னாங்க, கேட்டிருக்காங்க, இவர் கொடுக்கலை. அவங்க இந்த மாதிரி இவங்களை மாதிரி சண்டை ஓட்டு கோர்ட்டுக்கிட்டுலாம் போகலை. முன்னாள் முதலமைச்சர் முறையில் அங்கே கொண்டு போ கலைஞருக்கு எடப்பாடி உத்தரவு ஓட்டார், இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு ஒரு உத்தரவு ஓடிச்சு, கோர்ட்டை மீறலை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் தடை வாங்கியிருக்கலாம், வாங்கலை, ஏன்னு தெரியுமா, வேண்டாம், கலைஞர் அங்கேயோ அடக்க பண்ணட்டும், தப்பு இல்லை அப்படின்னு விட்டார் எடப்பாடியார். ஆனால் பெருந்தலைவர் காமராஜருக்கு அந்த மாதிரி நினைவிடம் கட்டுறதுக்கு உனக்கு இவருக்கு கலைஞருக்கு அந்த நினைப்பு வந்துச்சா, கிடையாதே. அந்த ராஜாஜி காலில் அந்த வரிசையில் தான் அடக்க பண்ணாங்க. தகப்பன் பிள்ளை மாதிரி இருந்து தன் தகப்பன் செய்யக்கூடிய மரியாதையை பெருந்தலைவர் காமராஜருக்கு கலைஞர் செய்தார். இவர் வந்து இவர் அப்பா பற்றி பேசிக்கிறாரு, நாங்களே சொல்லணுதே, வரலாறு என்ன மறந்து வச்சா, இவர் நினைக்கிறாருங்க 10 வருஷம் ஆச்சு ஆட்சி விட்டு போய், எங்கள் ஊரில் தாமரூர் தண்ணி இவர் கொண்டு தரான், தாமரூர் தண்ணி இவர் கொண்டு தரான், தாமரூர் தண்ணியில் வேணால் இவர் குடிச்சிருப்பார் போய், அங்கே போய் தாமரவர் தண்ணி முக்கூடல் கூட்டு கொடுத்துட்டோம், மலைநாடு கூட்டு கொடுத்துட்டோம், சிவலப்பரி கூட்டு கொடுத்துட்டோம், 3 கூட்டு கொடுத்துட்டோம், 750 கோடி ரூபாய்க்கு சட்டமன்றத்தில் 2011 கொண்டு வந்த அரசாணை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா திட்டமாக்கி சட்டமாக்கி 2011 கொண்டு வந்ததை இவர் எங்கே திறந்தார், இந்த ஸ்கீமு கிடையாது, மானூர் ஸ்கீம் 2011 அம்மா கொண்டு வந்தாங்க, சிவாஜி கூட்டு கொடுத்துட்டோம், அந்த வேலை முடிஞ்சது அம்மாவே திறந்து வச்சிட்டாங்க, திரும்ப ஒரு திறப்புலாவை சிவாஜியில் வச்சார், திரும்ப ஒரு திறப்புலாவை, இந்த 3 கூட்டு கொடுத்துட்டு இவர் திறக்கவே இல்லை, இவர் வரவே இல்லை.
அம்மாவே தொடக்கி வச்சாங்க, அம்மாவே அரசாணை போட்டாங்க, அம்மாவே பணம் ஒதுக்குனாங்க, அம்மா காலத்தில் டெண்டர் விடப்பட்டுச்சு, அம்மாவே திறந்து வச்சிட்டாங்க. மூணு கூட்டு கொடுத்துட்டோம், வளநாடு கூட்டு கொடுத்துட்டோம், சீவலப்பரி கூட்டு கொடுத்துட்டோம், அடுத்து வந்து வளநாடு முக்கூடல் கூட்டு கொடுத்துட்டோம். மூணு திட்டத்தையும் கொண்டு வந்து தலைவி புரட்சியிலே அம்மா. இன்றைக்கி சீவலப்பேரில் வந்து சாத்தூர் நகராட்சி, அருப்புக்கோட்டை நகராட்சி, விருந்த நகராட்சிக்கு கூட்டு கொடுத்துட்ட 444 ஓடியை கொண்டு வந்து கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. டெண்டர் வச்சு கொண்டு வந்தது எடப்பாடியார் முதலமைச்சர். கொண்டநகரை கூட்டு கொடுத்துட்ட இப்போ கொண்டு வந்து வேலை முடிய போகுது. ராஜபாளையம் நகராட்சி, சிவாஜி நகராட்சி, திருத்தக நகராட்சி செய்கிறது கூட நாங்கள் செய்கிறது கூட அண்ணாதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. ஏங்க யாரோ பத்த பிள்ளைக்கு நான் தகப்பன்னு சொல்லக்கூடாது, அது அசிங்கம், அது அவமானம். நீ உழைச்சா உரிமை கொண்டாடு, நீ உழைச்சி பிள்ளை வந்தால் உரிமை கொண்டாடு. உன்னுடைய உழைப்பே இல்லாத இடத்துல வந்து என் பிள்ளைங்க சொல்லக்கூடாது, என்ன நியாயம்? அசிங்கமாக இருக்குது. உன்னைய பார்த்து நாடே சிரிக்குது. உங்களுடைய இந்த விருந்தினர் பேட்டி, புதுக்கோட்டை பேச்சு, இந்த பேச்செல்லாம் பார்க்க போல ஏதோ இவருக்கு வந்து வெறி வந்து, முதலமைச்சர் வெறி வந்து, நான் வந்துடுவேன், நான் வந்துடுவேன், வந்தவனையும் பிடிச்சி உள்ளே ஓட்டுவேன், உனக்கு புழல் செயல், உனக்கு கோயம்புத்தூர் செயல், என்ன சோசியார மாதிரி, சோசியார மாதிரி ஒருத்தருக்கா ஒரு செயல், என்ன செயல்னா பெயில் இருக்காதா? என்னவா என்ன நாங்கள் எங்களை சுட சொல்லுவார் உங்களை இருக்க பூரத்தை சுட்டு கொண்டுருக்கணு. என்ன சதாம் ஹுசேனா, கடாபியா, பூரா சர்வாதிகாரியா? சர்வாதிகாரோட நிலைமையில என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? அது என்ன ஒரு வக்கப்பட்ட படத்தில் கிடைச்சி சாகும்போது இப்படிலாம் பேசக்கூடாது. ஸ்டாலின் ஒழுக்கமாக பேசி ஒழுக்கமாக அரசியல் பண்ணால் நாங்கள் ஒழுக்கமாக பல் கொடுப்போம், இல்லை சின்ன பிள்ளைத்தனமாக பேசிவிடுவோம், பார்த்துக்கோ. ரொம்ப அசிங்கமாக பேசிவிடுவோம். எங்களுக்கு அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க. எடப்பாடியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி பேர செத்திரடிச்ச மாதிரி பேசுறது, பேரை சொல்லி அசிங்கமாக பேசுறது. அவர் விவசாயிங்க, விவசாயி விவசாயம் சொல்கிறாரு. நீ விவசாயியா? கரும் தோட்டத்தில் போய் சிமெண்ட் ஓட்டு நடந்து எந்த விவசாயம் நடந்திருக்கேன்? என்னையாது ஏ கேவலமாக இருக்கு. ஏ கரும்பு தோட்டத்துக்குள்ளே அவன் தான் சொன்னான் ஒருத்தர் வாத்தியார் பீகார்காரன், உனக்கு அறிவு இல்லையா? கரும்பு தோட்டத்துக்குள்ளே போய் சிமெண்ட் ஓட்டு நடக்கிற எப்படி இருக்கு கரும்பு, எப்படி விளையுதுங்கிற பேர். திருநெல்வேலியில் போய் அந்த என்ன தேர்தல் நடந்துச்சுப்போ களக்காடு, அது எந்த தேர்தல்? நாங்குநேர் தேர்தலுக்கு அங்கே போய்ட்டு பனை மரத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே பதினி குடிக்கிறாங்க, குடிச்சு போட்டு இனிப்பு ரொம்ப போட்டிருக்கீங்க என்னங்க ஊர்க்காரன். அந்த ஊர்க்காரன் சிரிக்க மாட்டான், அங்கிட்ட லட்சம் பணம் இருக்குது, பூரா பனையர் நடனம் நிறையா இருக்காங்க, பதினியை குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியாதுங்க, ரொம்ப இனி போட்டிங்களோ, ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது பணம். அது என்ன அதாவது பதினி, அவன் வந்து அங்கே இருக்கின்ற உழைப்பாளி பனையேற தொழிலாளி நெஞ்சில் அந்த கருக்கெல்லாம் அறுக்கும் தெரியுமா? நான் பனையேறுவேன், எனக்கு பனையேற தெரியும், நான் பனையில் ஏறி நொங்க விட்டு வந்துடுவேன், இறங்கிடுவேன். அப்படி நெஞ்சு அறுக்கும், கட்டி போட்டு அந்த கவுட்டுக்க போட்டு காலை போட்டு தாவி அந்த காலில் கீழே ஒரு சுருளை போட்டு தவி தவி ஏறி அந்த பனையை சீவி அந்த பாலையை எடுத்து அதை பதினி ஆக்கி அவன் விற்கிறான். அவன் விற்கிறது சுவை என்னன்னு தெரியாமல் என்ன இனிப்பு ரொம்ப போட்டிங்களா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, உனக்கு உலகமே தெரியலையா என்ன நடக்குதுன்னு தெரியலையா, பதினி இனிப்பான்னு தெரியல, சீனி வேறு, பதினி வேறு, ஒன்று கருப்பட்டி வேறு, இதெல்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டு நாடே சிரிக்குது. இதில் ஒரு முதலமைச்சர் வரப்போகிறான், இந்த ஆசைப்படுறதெல்லாம் விட்டுட்டு வேளாச்சேரியில் திரும்ப எம்எல்ஏ வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். அதான் அவங்க நல்லதுன்னு சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.